சிறப்பு திரைப்படம். துணை முதலமைச்சர் பதவி குறித்து மத்திய அமைச்சர் மாநில அமைச்சர்களுடைய கருத்து. நேயர்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க போற திரைப்படம் ரைசிங் சன் டாக்கீஸ் பெருமையுடன் வழங்கும் ஃபியூச்சர் ஸ்டார். கோட்டையில துணையா இருக்க போறது யாரு அப்படின்னு அடுத்த எதிர்பார்ப்பு தொடர அதையே ஒரு படமா எடுத்திருக்காரு இயக்குனர் இளஞ்சூரியன். மத்திய அமைச்சர் நாயகன் விமானத்துல இறங்கி வரும்போது துணை முதல்வர் பதவி பத்தி பத்த வைக்க படமும் பத்திக்குது. உதயநிதி ஸ்டாலின் வந்து துணை முதல்வர் ஆகணும்னு தொடர்ந்து திமுக அமைச்சர்கள் வந்து வலியுறுத்தி வராங்க. இதுல நான் சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. ஏன்னா அவர் வந்து தமிழ்நாட்டினுடைய துணை முதல்வராக வர்றதுனால தமிழ்நாட்டில் திமுக வந்து பெரிய அளவுக்கு அவங்கள ஒன்றும் மனசு மாத்திர போறதில்லை. தமிழ்நாடு அரசாங்கம் அல்லது தமிழ்நாட்டினுடைய அமைச்சர்கள் திமுக என்னென்ன செய்து கொண்டிருக்கிறார்களோ அதை இன்னும் அதிகமாக தான் செய்வார்கள். அதாவது என்னென்ன தமிழ் மக்களுக்கு தீங்கு செய்து கொண்டிருக்கிறார்களோ அந்த தீங்கு இன்னும் இரட்டிப்பாகும். மத்திய அமைச்சர் நாயகன் பேசின ஊரில் மாநில அமைச்சர் நாயகி வந்து பதில் கொடுக்க திரைக்கதையின் போக்கும் மாறுது. அவருடைய கருத்தை நான் முற்றிலுமாக மறுக்கிறேங்க. வாய்க்கு வந்ததெல்லாம் வந்து மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் முருகன் அவர்கள் இப்படி பேசக்கூடாது. இது கட்சியினர் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழக தலைமை மற்றும் தொண்டர்கள் முடிவு செய்து அந்த ஒரு அவருக்கு துணை முதலமைச்சர் கொடுக்க வேண்டும் என்ற முடிவு கோரிக்கை இருக்கிறது. முடிவு வந்து நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் தான் இறுதி முடிவு எடுக்கக்கூடிய நிலையில் உள்ளார். இதில் பிற கட்சியை சார்ந்தவர்கள் என்ன ஒரு அவர்களுடைய கருத்தை சொன்னாலும் அது நல்லதுக்கானது என்பதை நாம் எடுக்க முடியாது. அதனால் அவங்க வாய்க்கு வந்ததாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது அவர்கள் வந்து இந்த மாதிரி சேர்த்தை வாரி இறைப்பது நல்லதல்ல. மாநில அமைச்சர் நாயகன் என்ட்ரி கொடுத்து துணை நாயகன் வருவாரா, டெல்லியோட பங்கு என்னன்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. ஒன்றும் மாற போறது இல்லைன்னு இது அவரும் முடிவு பண்ண முடியாது. மக்கள் வந்து ஒரு பெரிய மெஜாரிட்டியோட ஒரு அரசாங்கத்தை தேர்ந்தெடுத்துக்கிறது. அந்த அரசை வந்து மாண்பு முதல்வர் அமைச்சர்கள் வழிநடத்துகின்றார்கள். அது அவருடைய தனிப்பட்ட அதிகாரத்துக்கு உட்பட்டது. தன்னுடைய கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ்ன்னு சொல்லுவோம், கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் யார் இருக்க வேண்டும் என்று தேர்வு செய்கின்ற அதிகாரம் அது மாண்பு முதல்வர் அவர்களுக்கு தான் இருக்கிறது. எல்முருகனுக்கு இல்லை, எந்த மாற்றமும் வராதுன்னு அவர் உறுதியாக சொல்றாரு. அவர் என்ன மாற்றத்தை கொண்டு வந்தாரு சொல்ல சொல்லுங்க. அண்ணாமலை கொஞ்சம் நாள் அமைதியாக இருக்காரு, என்ன அமைதியாக இருக்கு, அவங்க உள்ளுக்குள்ள பிரச்சனையா இருக்கும். மொத்தத்துல ஃபியூச்சர் ஸ்டார் களம் தயாராகிறது. We are back to cinema. கோட் படத்தோட ட்ரைலர்லாம் வந்துச்சு, நம்மலாம் பார்த்தோம்ல? பார்த்தோம். எல்லாத்துக்கும் ஒரு டவுட், விஜயகாந்த் அவர்களை வந்து ஏஐ பயன்படுத்தி இருக்கிறாங்களா அப்படின்லாம் வேற கேட்டிருந்தாங்க. ஆமா ஆமா. அதை உறுதிப்படுத்துற விதமா விஜய் அவர்கள், வெங்கட் பிரபு அவர்கள் ப்ரொடியூசர் அப்படின்னு எல்லாரும் போய் பூங்கத்தோட விஜயகாந்த் அவர்களுடைய வீட்டுக்கு போயிட்டு பிரேமலதா அவர்கள் அவங்களோட பையனத்தையும் மீட் பண்ணிருக்காங்க. யோசிச்சு பாருங்க, விஜயகாந்த் அவர்கள் வந்து ரிசீவ் பண்ணி தான் சொல்லியிருப்பாரு, தம்பி விஜய் எப்படி இருக்கீங்க, படம் பார்த்தேன் நான் கோட்டு பாட்டேன், சூப்பரா நல்லா நல்லா பண்ணீங்க, இதே மாதிரி நல்லா நீங்க பண்ணணும், புரியுதா, எல்லாருக்கும் வாழ்த்துக்கள், போயிட்டு வாங்க, இந்த மாதிரி ஏதாவது வாழ்த்து இருப்பாரு. வாழ்த்து இருப்பாரு. விஜய் அவர்கள் அப்டேட் சொல்லிட்டீங்களா, பேக் டு பேக் அஜித் அவர்கள் அப்டேட் ஒன்று வந்துருக்கு. நண்பர்கள்னால அப்டேட் பேக் டு பேக் வருது போல. அஜித் அவர்களுடைய விடாமுயற்சி படத்துடைய ஒரு போஸ்டர் மகிழ் திருமேனி அவர்கள் இயக்குறாருல அந்த படம், ரோட்ல நின்னதான போஸ்டர், ரோட்ல நிக்கிற மாதிரி தான் எல்லாத்தோட போஸ்டர். ஆமாங்க, அந்த மாதிரி தான் விட்டுருக்காங்க. அந்த படத்துல நடிக்கிற ஒரு சில கேரக்டர்ஸ் வந்து ரிவீல் பண்ணிருக்காங்க. மாரி செல்வராஜ் அவர்களின் இயக்கத்துல வாழைப்படம் இந்த படத்தோட ட்ரெய்லர் வந்துச்சு. ஏன்னா ஒரு கனவு படம், ரொம்ப நாளா அந்த படத்தை நான் இயக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன் அப்படின்னு நிறைய பேசியிருந்தாரா. அந்த படத்தினுடைய ப்ரீ ரிலீஸ் ஈவென்ட் நடந்துருக்கு. ப்ரீ ரிலீஸ் நடிகர்கள் மட்டும் இல்லாம அவங்க ஃப்ரெண்ட்ஸ் இயக்குனர்கள் இருக்காங்கல, நிறைய பேர் வந்து குமிஞ்சிட்டாங்க. படத்தை பாராட்டணும் அப்படிங்கறதுக்காக நிறைய பேர் வந்து பேசியிருக்காங்க. எல்லாருமே அந்தந்த கேரக்டர்ஸாவே இருந்தாங்க. அந்த அளவுக்கு எல்லாருமே சிறப்பா நடிச்சிருக்காங்க. ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல பார்த்தா ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காப்ல போல அப்படின்னு நினைச்சிட்டே இருக்கும் போதே அந்த டீச்சரையும் அந்த பையனையும் பார்க்கும் போது டேய் ஜாலியா இருந்திருக்க, அந்த மாதிரி வந்து டோட்டலா நான் அந்த கதைக்குள்ள போயிட்டேன். சரத்குமார் அவர்கள், அவர் பார்த்தீங்கன்னா ஸ்டேஜில் பேசும்போது இந்த படம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்திருக்காங்கன்னு சொல்லிட்டு அவரோட லைஃப் ஹிஸ்ட்ரியும் கொஞ்சம் அப்படியே அப்படி பேப்பர் அப்படி தூக்கி போடுற மாதிரி போட்டு விட்டார். ஏன்னா பல பேருக்கு இந்த படம் வந்து ஒரு பாடமாக தான் அமையும். ஏன்னா வாழ்க்கையில் என்ன பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு வசதியான குடும்பத்தை சேர்ந்தவன் நான் அல்ல. பார்க்கறதுக்கு பாய்மேன் ஷர்ட்டு போட்டு நிற்கிறீங்க நிற்கலாம், ஆனால் அதுக்கு பின்னாடி எவ்வளோ ஒரு வழி இருந்திருக்குன்றத தைரியமாக சொல்லியிருக்கின்ற மாரி செல்வராஜுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். எல்லோருக்குமே தான் வாழ்ந்த வாழ்க்கையை படமாக்குற அளவுக்கு வாய்ப்பு கிடைக்கிறது இல்லை. கிடைக்கும்போது வேற வேற ஒரு விஷயங்களை படமாக்குறோம். அந்த அடிப்படையில் வந்து
பார்க்கும்போது மாறி தனக்கு கிடைத்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்கிட்டாரு அப்படின்றதுதான் இதுல மறுக்க முடியாத உண்மை. பாரதி ராஜா அவர்களும் பாராட்டியிருந்தார். வாழை படத்தை பார்க்கும்போது என்னோட எமோஷன்ஸ் கண்ட்ரோல் பண்ண முடியல, அப்படி இருக்குது படம். லைஃப், வாழ்க்கை, ஒரு வாழ்க்கை பரிணாமமாக நமக்கு வரும்போது கண் கலங்கிடும். அப்படிதான் இந்த படத்தில் பல இடங்களில் நான் கண்ணீரேன். இயக்குனர் ராம் அவர்கள் என்ன இருந்தாலும் வந்து சிஷ்யப்பிள்ளை, அவருடைய அசிஸ்டண்டா இருந்து அப்படி வந்தவர். அவரும் நெகிழ்ச்சியா ஒரு சில விஷயங்கள்லாம் சொன்னார் ஸ்டேஜில். டீச்சர் மீது அந்த ஒரு விடலை பையனுக்கு வந்த அந்த ஒரு பெரும் அன்பை பிரியத்தை திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருந்தாங்க. அரசு பள்ளிகளில் அப்படிப்பட்ட ஆசிரியர்கள் இருப்பதனால தான் மாறி சூழல்களால் வர முடிகிறது. அன்னைக்கு அந்த டீச்சர் அவனை போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்தாலோ, அவனை வந்து தவறதா புரிஞ்சிருந்தாலோ, அதோட அந்த வாழ்க்கை நின்றுருக்கும். அப்புறம் மாரி செல்வராஜ் அவர்களுடைய ஒட்டுமொத்த ஃபேமிலி வந்திருக்காங்க. வாழை படத்தினுடைய குரூ எல்லாம் வந்திருக்காங்க. பயங்கரமா செலிபிரேட்டும் பண்ணிருக்காங்க. இன்னும் நிறைய செலிபிரிட்டிஸ் தங்களோட கருத்துக்களை சொல்லியிருக்காங்க. இந்த கதைகளை நான் சொல்வதன் மூலமா எங்க அம்மா அப்பாவுக்கு என் குடும்பத்துக்கு உடன்பாடு இருக்கான்னு தெரியல. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ரொம்ப ரொம்ப நம்ம சிரிக்கும், ரொம்ப ஹாப்பியாக இருக்கும், பியூட்டிஃபுல்லான ரொமான்ஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது. செகண்ட் ஹாஃபில் வந்து மிகப்பெரிய ஒரு விஷயத்தை பற்றி பேசியிருக்காங்க. ஒன் ஆஃப் எக்ஸ்ட்ராஆர்டினரி எக்ஸ்பீரியன்ஸ் இன் மை லைஃப். நான் வந்து கொட்டுக்காளியும் வாழையும் பார்த்துட்டு ஒன் ஆஃப் த எக்ஸ்ட்ராஆர்டினரி எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் மை லைஃப்னு சொல்லுவேன் ரெண்டு படத்தையும். We are back to sports. ஒலிம்பிக் போட்டிகள்ல ரெண்டு வெண்கல பதக்கம் வென்றவங்க தான் மனு பாக்கர். அவங்களுக்கு பயங்கரமான ஃபேன்ஸ் எல்லாம் உருவாகிட்டாங்க. ஏன்னா சும்மா துப்பாக்கி சுடுதல்ல, ரெண்டு வெண்கலம் வேற. என்னன்னா என்ன பண்ணிருக்காங்க, ஒரு ஸ்கூல்ல சீஃப் கெஸ்டா கூப்பிட்டுருக்காங்க சென்னையில. சோ மனுபாக்கர் அவர்கள் வந்து சென்னைக்கு வந்திருக்காங்க. வந்துட்டு நிறைய விதமான ஸ்டூடெண்ட்ஸோட கேள்விகளுக்கு எல்லாம் பதில் சொல்லி இருக்காங்க. மோட்டிவேஷனா moment of honor when you know the prime minister of the country is calling to congratulate you. That's the moment when you realize you've actually achieved something and done something for the country, something good perhaps. So that was my moment, and he congratulated me and also wished me luck for my next matches. ஏன்னா பிஎம் அவர்கள் எனக்கு வந்து பாராட்டினாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமாவும் சொல்லியிருக்காங்க. அவங்க ஸ்போர்ட்ஸ் பண்ணதெல்லாம் தாண்டி சிங்கிங்கும் டான்சிங்கும் தான் ஸ்டேஜில் பண்ணியிருக்காங்க. எங்க போனாலும் அந்த கலை வந்து ஒர்க் அவுட் ஆகுது, பாட்டு டான்ஸ் அதெல்லாம். ஸோ இன்னைக்கு கிச்சன் கேபினெட் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நம்புறோம். நாளைக்கு இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தோட உங்களை வந்து சந்திக்கிறோம். இந்த நிமிஷம் விடைபெறுவது நான் உங்களுடைய சிவா. நான் உங்கள் திவ்யா.